ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாஸ் செல்வம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலூன் எக்ஸ்பிரிமெண்ட், பலூன் வாட்டர், அதுக்கப்புறம் வந்து செலக்டா வச்சு ஒட்டி ஒரு ஓட்ட போட போறோம். அதுதான் எக்ஸ்பிரிமெண்ட். இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்து நிறைய யூடியூப் சேனல் பண்ணியிருக்காங்க, நம்மளும் பண்ண போறோம். இந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்றதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படிங்கிறத இப்போ சொல்றேன். ஒரு பலூன், ஒரு எலக்ட்ரிக் செலக்டாப் எடுத்துக்கோங்க, இதுதான் வந்து நல்லா ஓட்டும். மற்ற எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்து பண்ணலாம், மற்ற செலக்டாப் வச்சு பண்ணலாம், ஆனால் இது வந்து நல்லா ஓட்டும். அதுக்கப்புறம் வந்து ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ரொம்ப சுற்றி காற்று அடிக்குது, இந்த எக்ஸ்பிரிமெண்ட் எப்படியாவது நம்ம வேகமாக பண்ணிடலாம். இப்போ நான் ஈவினிங் 6 மணிக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன், அதனால் நம்ம ஈஸியாக அப்படியே வேகமாக பண்ணிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜானி த பொமேரியன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டாக் சேனல் இருக்குது. அந்த சேனலையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வேறு யாரும் சேனல் கிடையாது, நம்ம ஃப்ரெண்டு சேனல் தான், அதை போய் சப்போர்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்ட் நான் கம்யூனிட்டி போஸ்டும் போடுறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலூன் இருக்குது, இது கொஞ்சம் பெரிய சைஸ் பலூன் தான். நீங்களும் அந்த மாதிரி பெரிய சைஸ் பலூனில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சின்ன பலூனில் ட்ரை பண்ணால் அது சரியாக வராது. இதோட பெரிய சைஸ் பலூன் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி பிடிக்க போகிறோம். இந்த மாதிரி மாட்டிடலாம், மாட்டிட்டு இதை வந்து லைட்டாக துறங்க, நிறைய திறந்தீங்கன்னா அது வேகமாக வந்துடும், கீழே விழுந்துடும். அப்புறம் இப்படியே துறங்க, இந்த மாதிரி கொஞ்சோடே துறங்க லைட்டாக. இது கூட அதிகம் தான் வேகமாக வருது பாருங்கள். இது ஒருத்தங்களால் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்கள் அண்ணன் தம்பி யாராவது இருந்தாங்கன்னா பக்கத்தில் வச்சுக்கோங்க. இன்னொருத்தவங்களோட ஹெல்ப் இருந்தால் நல்லா ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா இது வந்து வேகமாக விழுந்துடும். நம்ம பைப்பு போட்டுறதுக்குள்ளே அது ஒத்த கேதெல்லாம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பக்கத்தில் வச்சுக்கோங்க, நிறைய பிடிங்க. அதுக்கு ரொம்ப நிறையா பிடிச்சாதீங்க, இது உடஞ்சிரும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 2 பலூனில் வந்து தண்ணி அடிச்சிட்டோம். இது வந்து பெரிய பலூன், இதோட சின்ன சைஸ் பலூனு. நீங்கள் வந்து இதில் ஏர்லாம் இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி ஏர்லாம் விட்டு இடங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்டாப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த செலக்டாப் வந்து ஒட்ட போகிறேன். இப்படி ஆஷ் மாதிரி ஒட்ட போகிறேன், ஹேஷ்டாக் கொடுப்போம்ல அந்த மாதிரி ஆஷ் மாதிரி ஒட்ட போகிறேன். அது ஒட்டினதுக்கப்புறம் நம்ம ஒட்ட போட போகிறோம். அது எப்படி ஒட்டுறது அப்படிங்கிறது இப்போ மாற்றலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி வெட்டியிருக்கேன், இந்த சைஸில் நீங்கள் வெட்டிக்கோங்க. இதோட சின்ன சைஸில் வெட்டாலும் பரவாயில்ல, இப்படி கரெக்டாக ஒட்டுங்க. இதுக்கு எலக்ட்ரிக் செலக்டாப்பை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். மற்ற செலக்டாப் யூஸ் பண்ணால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அது வந்து கரெக்டாக ஒட்டாது, அதுக்காக சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒட்டுங்க, இந்த மாதிரி ஒட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 இதுலேயும் ஒட்டிட்டோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 1 இது வச்சு ஒட்டியிருக்கோம், இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 2 இதாக வச்சு ஒட்டியிருக்கோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 இதுலேயும் ஓட்ட போடுறதுக்கு, இதுலேயும் ஓட்ட போடுவேன், இதுலேயும் ஓட்ட போடுவேன். இதில் வந்து 1 இதில் தான் ஒட்ட போடுவேன், இதில் மட்டும் தான் ஒட்ட போடுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் ஒட்டியிருக்கேன், அதாவது சென்டரில் சின்னதாக தான் கேப் விட்டுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் கேப் விட்டுக்கோங்க. இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக தான் கேப் விட்டுருக்கேன், அப்போ தான் அது ரொம்ப டைம் இருக்கும், தண்ணி வந்து ஸ்லோவாக போகும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ மாற்றலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூ கலர் பலூன் வந்து நம்ம ஓட்ட போடலாம். இப்போ போட்டோடனே தண்ணி எவ்வளோ ஸ்மூத்தாக போகுது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது, தண்ணி போகிறதே தெரில பாருங்கள், அப்படி ஸ்லோ அப்படியே நிற்குது. இங்கே பாருங்கள், தண்ணி போகிறதே தெரில. இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி எங்கே உழுது, அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிற மாதிரி இருக்கும், அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பலூனை பாருங்கள், அப்படி இருக்குது. வாட்டர் மட்டும் நான் கீழே விழுந்துட்டு இருக்குது, இங்கே பாருங்களேன், பார்த்தீங்கன்னா கீழே தான் விழுது. ஆனால் பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே, இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. தண்ணி போகிறதே தெரியல பாருங்களேன், ஆனால் பலூன் வந்து குறைஞ்சிட்டு இருக்கு பாருங்கள் சைஸு, தண்ணி வந்து அப்படியே இருக்கும். இதுதான் சூப்பரான எக்ஸ்பிரிமெண்ட், எப்படி ஆகிடுச்சு பாருங்கள் அதுக்குள்ளே. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம 2 இதையும் ஓட்ட போட போகிறோம். இப்போ இது எப்படி போகுது அப்படிங்கிறத பார்த்துலாம். இதுவும் அந்த மாதிரி தான் போகும், இதுவும் நல்லாயிருக்கும். ஏன்னா பெரிய பலூன் பார்த்தீங்களா, பயங்கரமாக இருக்குது ஓட்ட போடுறதுக்குள்ளே. இருங்க, இப்போ 2 இது போகிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, ஆனால் இதுவும் அழகாக போகுது பாருங்கள், அப்படி தண்ணி போகிறதே தெரில பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் கிட்ட போய் காட்டுவேன் பாருங்கள், தண்ணி போகிறதே தெரில, அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. அப்படி ஏதோ ஒரு ஃப்ரீஸ் ஆகி நிற்கிற மாதிரி இருக்குது பாருங்களேன். ஆனால் தண்ணி இங்கே பாருங்கள் கொட்டிக்கிட்டு இருக்குது 2 சைடும். ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படி ஃப்ரீஸாக நிற்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள், அந்த தண்ணியே இல்லாமல் இருந்தால் அப்படி ஃப்ரீஸாக நிற்கிற மாதிரி இருக்கும். இது 2 இது போட்டதுனால வேகமாக விழுந்துருச்சு. உண்மையில் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வேறு லெவலில் இருக்குது, நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்குள்ள வீடியோ நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்பவே டைம் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மணி எப்படியும் 6:30, 7 மணிக்கிட்டே இருக்கும், ரொம்பவே இருக்கிட்டாங்க பாருங்கள், மேகத்தெல்லாம் பாருங்கள் பாருங்கள். இப்போ வந்து மலை மேகம் நினைக்கிது, காற்று வேறு ரொம்ப அடிக்குதா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
அந்த அளவுக்கு காட்ட முடியல, இந்த வேகமாக அவசர அவசரமாக எடுத்தேன். இருந்தாலும் வீடியோ எப்படி இருக்குன்னு தெரியல, பேட்ஸ்லாம் சத்தம் போடுது. அண்ட் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம், என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜானி த பொமேரியன் அப்படின்னு சொல்லப்பட ஒரு சேனல் இருக்குது, அண்ட் அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. வீடியோ இன்ட்ரோல் சொல்லிட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அவங்க நம்ம ஃப்ரெண்டு தான். அண்ட் நான் கமெண்ட் போஸ்ட்லேயும் போட்டு விட்றேன், அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மேலும் இது போன்ற டார்க்மேன் பிளாக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.